ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி ஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் உலகமெங்கும். கோவையில் இருந்து நாகர்கோவிலுக்கு நேற்று நள்ளிரவு புறப்பட்ட ஆம்னி பேருந்து பாதி வழியில் பழுதாகி நின்றது. இதனால் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டுவிட்டு டிரைவர் மாயமாகிவிட்டார். கோவையில் இருந்து நாகர்கோவிலுக்கு கடந்த 29ஆம் தேதி இரவு கோகுலம் டிராவல்ஸ் என்ற தனியார் ஆம்னி பேருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் ரெட்பஸ் ஆப் மூலம் 1000 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி பயணித்துள்ளனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே வந்தபோது பேருந்து பழுதடைந்து நின்றுவிட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஆம்னி பேருந்தின் டிரைவர் இறங்க கூறியுள்ளார். பின்னர் வேறு பேருந்தில் ஏறி செல்லுமாறு கூறியுள்ளார். இதனால் கோபமடைந்த பயணிகள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனே ஓட்டுநர் பேருந்தை அருகில் உள்ள மெக்கானிக் ஷாப்பில் சரி செய்துவிட்டு வருவதாக கூறியுள்ளார். ஆனால் பழனி சாலையில் பேருந்தை நிறுத்திவிட்டு சென்று விட்டார். இதனால் நள்ளிரவில் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திற்கும் மேலாக பெண்கள் குழந்தைகள் பேருந்து நிலையத்தில் காத்து கிடந்துள்ளனர். தொடர்ந்து அருகில் இருந்த அரசு பேருந்து பணிமனைக்கு சென்று தங்களுக்கு சிறப்பு பேருந்து ஒன்று ஏற்பாடு செய்து தர வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். தனியார் பேருந்து நிர்வாகம் பல மணி நேர பிரச்சினைக்கு பிறகு அரசு பேருந்துக்கான கட்டணத்தை செலுத்தியுள்ளனர். பின்னர் அதிகாலையில் அரசு பேருந்து மூலம் பயணிகள் புறப்பட்டு சென்றுள்ளனர். அதிக அளவில் பணம் வசூல் செய்யும் ஆம்னி நிறுவனங்கள் ஓட்டை உடைசல் பேருந்துகளை இயக்குவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி ஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் உலகமெங்கும்.